உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதுல டாப் டென்ல இடம் பிடித்திருக்கக்கூடிய நாடுகள் எது, பின்தங்கிய நாடுகள் என்ன அப்படிங்கிற விவரங்களை விரிவாக பார்க்கலாம். மகிழ்ச்சியான நாடுகள் தொடர்பான அறிக்கையை கிட்டத்தட்ட 150 நாடுகள்ல ஆய்வு நடத்தி வெளியிட்டிருக்கிறது. ஐநாவினுடைய நீடித்த வளர்ச்சிக்கான தீர்வு அமைப்பு மற்றும் கேலப் போல் அப்படிங்கிற ஒரு போல் ஏஜென்சி இணைந்து இந்த ஆய்வை நடத்தி இருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை என்பது உலக மகிழ்ச்சி தினத்தன்று வெளியானது. சரி, இந்த ஆய்வறிக்கையில என்ன அளவுகோல் எடுத்துக்கொள்ளப்பட்டது மகிழ்ச்சியான நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2020 தொடங்கி 22 வரைக்குமான ஒரு 3 ஆண்டுகளுக்கான சராசரி ஆய்வாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிலும் 1 முதல் 3000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளின் அடிப்படையில தான் அது மகிழ்ச்சியான நாடா அப்படின்னு பார்க்கப்பட்டது. எந்த அடிப்படையில கேள்விகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டினுடைய உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சி GDP மற்றும் அந்த நாட்டினுடைய சமூக பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம், ஊழல் இன்மை, சுகாதாரம், தாராள மனப்பான்மை, மற்றொருவருக்கு உதவும் தன்மை அப்படிங்கிற எல்லா அடிப்படையிலும் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. சரி, இந்த கேள்விகளுக்கான அளவீடு எப்படி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 0 to 10 வரைக்குமாக அந்த கேள்விகள் அப்படிங்கிறது பட்டியலிடப்படுகிறது. அதற்கான மதிப்பெண் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் கூட 1 to 10 அப்படின்னு வைக்கிறாங்க. 0 மதிப்பெண்கள் பெற்றால் அது மோசம் என்றும், 10 மதிப்பெண்கள் பெற்றால் அது மிகச்சிறந்த அனுபவம் என்கிற அடிப்படையிலும் இந்த அளவுகோல்கள் முன்வைக்கப்பட்டது. சரி, இந்த டாப் 10 பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 6வது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது பின்லாந்து. முதல் 3 பட்டியல் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் அப்படிங்கிறது நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில் 6வது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் பின்லாந்து இருக்கிறது. 2வது இடத்தில் டென்மார்க், 3வது இடத்தில் ஐஸ்லாந்து, 4வது இடத்தில் இஸ்ரேல், 5வது இடத்தில் நெதர்லாந்து இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, மறுபடியும் நார்டிக் நாடுகளில் நார்வே 7வது இடம் பிடித்திருக்கிறது, 6வது இடம் ஸ்வீடன், 8வது இடத்துல சுவிட்சர்லாந்து, 9வது இடத்துல லக்சம்பர்க், 10வது இடத்துல நியூசிலாந்து. இதுதான் டாப் 10 நாடுகளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட மற்ற நாடுகளினுடைய பட்டியலும் இருக்கிறது. நிறைய காரணிகள் காரணமாக பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான நாடுகளின் பட்டியலை நாம பார்க்கிறோம். அதுல 60வது இடத்தை பிடித்திருக்கிறது சீனா. அதே நேரத்தில் பாகிஸ்தான் 108வது இடத்தை பிடித்திருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான இலங்கை 112வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியா 126வது இடத்தில் பின்தங்கி இருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதற்கான அளவுகோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் பின்லாந்து தான் உலகினுடைய மகிழ்ச்சியான நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடத்தை தொடர்ந்து 6வது முறையாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கடந்த சில ஆண்டுகளாகவே 100க்கும் அதிகமான இடங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாம் அளவுகோள்களாக பார்த்த விஷயங்கள்ல இந்தியா முன்னேறி வரும் பட்சத்தில் இந்த இடத்தில் இன்னும் கூடுதலான ஒரு இடத்தை பெற்று முன்னேறும் என்று எதிர்பார்க்கலாம்.